முக்கியமாக எல்லாருமே என்னை கேட்குறாங்க, எதுக்காக ஒரு ஆங்கில படத்தை எடுத்துகிட்டு சென்னையில் வந்து ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், எதுவுமே உங்கள் சொந்த ஊரில் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு. என்ன தான் அங்கே போய் செட்டில் ஆகி 30 வருஷம் ஆனாலும் இங்கே சொந்த மண்ணில் வந்து பண்ணும்போது தான் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் இங்கே சென்னையில் வந்து நான் லான்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் இந்த மதர்லேண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மதர்லேண்டுக்காக மறுபடியும் வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து எங்கள் மதர்லேண்டுக்குன்னா தாய், என்னோடய தாயாரே வந்திருக்கிறாங்க, திருமதி தேவி கணேசன் அவர்கள், அவங்களையும் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் தான் என்னோடய ஃபாதர் இறந்து போயிட்டார், 1 வருஷம் ஆக போகுது, அதுக்காகவும் வந்திருக்கிறேன். அவர் தான் அந்த காலத்தில் எல்லாமே என்ன காசை வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து என்னை படிக்க அனுப்பிச்சார். அந்த நன்றிக்காகவும் அவரை ஞாபகப்படுத்துறதுக்காகவுமே இந்த லான்ச் இப்போ இந்த சமயத்தில் வச்சுருக்கிறன்றது உங்களுக்கு தெரிவிக்க வச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த ஹாலிவுட் படத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இது மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சைனா மக்கள் நிறையா பேரை போட்டுட்ருப்பாங்க எல்லா படத்திலும் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டை அட்டாக் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியன்ஸும் ஹாலிவுட்டில் நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா நம்ம 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிறோம், நம்ம பார்த்தா அந்த படத்துக்கோட ரீச் வந்து பயங்கரமாக போகும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து சில படத்தில் சின்ன ரோலில் பண்ணிகிட்ருக்குறாங்க. முத முறையாக ஒரு தமிழில் இருக்கிற ஆக்டரை போட்டு அங்கே கேஸ்ட் பண்ணது நான் தான். அதே மாதிரி நான் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி வந்து அந்த மூலியமாக பல தமிழ் நடிகர்களும் ஹாலிவுட் மூவியில் பெருசாக வரலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு ரீச் இருக்குன்றத அந்த காரணத்துக்காக தான் நான் திருப்பி திருப்பி அதே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதான் மெயின் பாயிண்ட்டு. இப்போ வந்திருக்கிற என்னோட அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ ஸ்விஃப்டி மெக்வே இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்க அருமையாக நிறையா ரேப் பண்ணார். அவர் அந்த காலத்தில் எமினம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரேப் காடுன்னு சொல்லுவாங்க, அது டிட்ராய்ட்லேருந்து வந்தவர். அந்த ரேப் காடோடையும் நம்ம பியான்சே பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க கூடலாம் ஒரு டூர் பண்ணி அந்த காலத்தில் அவர் பாட்டு பிடிச்சார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே இங்கே இப்போ இந்தியாவில் வந்து ட்ரெண்டு வந்து ஹாலிவுட்டில் ஒரு 5 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் இங்கே பிக்கப் ஆகுது. அதே மாதிரி இந்த ஃப்யூச்சர்லேயும் ரேப் மியூசிக்கும் முக்கியமாக வரும்னு எதிர்பார்க்குறேன். குறிப்பாக அவர்கிட்ட ரெண்டு விஷயத்தை அவரை பற்றி பேச பார்க்குறேன். முதல்ல ரேப்னாலே ரெண்டு விதமான ரேப்பு, ஒரு ரேப் வந்து கேங்ஸ்டர் ரேப்பு, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் மூலியமாக கொடுக்குற ரேப்பு. அந்த ரேப் தான் இவர் பண்ணுறாரு. இவர் ஒரு 2-3 வருஷமாக அவருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தாலே ரேப்னாலே நான் பயந்துருவேன், என்னடா அது இந்த மாதிரி பாட்டுக்கள்லாம் அவங்க பாடிட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ நான் அவர் கூடயே ஃப்ரெண்டாக இருக்கிறேன், அந்தளவுக்கு மாறி போயிடுச்சு. அவரை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க என்னென்னா, அவர் பியூர் வெஜிடேரியன், நீங்களாவது மில்க்கு எக்கெல்லாம் சாப்பிட்றீங்க, அவர் எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாரு. வெறும் செடி கொடிகளை மட்டும் சாப்பிட்டக்கூடிய மொதல் ரேப்பர் ஸ்விஃப்டி மெக்வே. அடுத்தது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக தான் அவரோட மெசேஜ் இருக்கும். இப்போ இந்த படத்தை இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரியஸ் திங்குன்னு அவர் பாடியிருக்காரு. அதில் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, பயம் இல்லாமல் இருங்கன்றாரு. எல்லாருக்குமே நம்ம பயம் கொடுக்குறது பல விஷயங்கள் இருக்கும். அதான் அந்த ஸ்கேரியஸ் திங் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அது இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கையில் நிறையா பண்ணலான்ற அந்த மெசேஜை ரேப் மூலியமாக ஸ்கேரியஸ் திங்கில் சொல்கிறாரு. ரெண்டாவது மெசேஜ் என்னன்னா, ஃபோனின்ற பாட்டில் என்னன்னா, இப்போ ஃபோனின்னா என்ன, நீங்கள் நிஜமாக இல்லாமல் உள்ளுக்கு ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசிகிட்ருக்குறோம் நம்ம, அது மாதிரி இல்லாமல் ஃபோனியாக இல்லாமல் ரியலாக இருங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த ஃபோனியோடது. அது நம்ம நண்பர் ஜிவி பிரகாஷ் கூட இருக்க, இது நான் ரொம்ப நல்லா இருக்குது, வைரலாக கூட ஆகுன்ற ஒரு வாய்ப்புன்னு சொன்னார் அந்த மாதிரி அந்த அந்த பாடு. மூணாவது ஸ்ட்ராங் எனஃப்ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்படுறோம், கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறி கீழே விழுந்தாலும் நல்லா எழுந்திருச்சு மறுபடியும் அதை திருப்பி திருப்பி போகிறது தான் அந்த ஸ்ட்ராங் எனஃப். மென்டலாகவும் இருக்கணும், ஃபிசிக்கலாக இருக்கணுன்ற மெசேஜ் தான் ஸ்ட்ராங் எனஃப் மூலியமாக அவர் சொல்லிட்டுருக்கிறாரு. அடுத்தது சலீனா குஸ்மான் அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் நர்ஸாகவும் நடிச்சிருக்கிறாங்க, இந்த மியூசிக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போலீஸ் காப்பாகவும் நடிச்சிருக்கிறாங்க, ஆல்ஃபா ரோமியோ பல கார் கம்பெனிஸ்க்கு மாடலாகவும் இருந்திருக்கிறாங்க, முத முறையாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நம்ம இங்கே இந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க, ரெண்டு பேருமே தே ஃபீல் அட் ஹோம்ன்றாங்க. அப்போ நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க, நான் மட்டும் கிளம்பி போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் குயிக்காக இந்த 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 படத்தை மட்டும் நான் குயிக்காக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லான்ச் பண்ணிவிட்டு நம்ம நண்பர் ஜிவி பிரகாஷை பேச சொல்லுவோம். இந்த படம் வந்து ரொம்ப சுருக்கமான என்ன சொல்லணும்னா, அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், மிஸ்டரி உள்ள படம், மித்தாலஜி உள்ள படம்,
சூப்பர் நேச்சுரல் மித்தாலஜினா என்ன? இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு முறையாக நாங்கள் இந்த டெவில் இங்கே தான் அமெரிக்காவில் கூட இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல, முத முறையாக இந்த டெவிலை லான்ச் பண்ணுறோம். அந்த டெவில் என்னன்னா, இது ஃப்ரெஞ்சு வேர்டு வந்து நெயின் ரோஜு, தமிழில் சிவப்பு பிசாஸ். உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவில் இருக்கிற லேண்ட் வந்து அமெரிக்கர் இந்தியர்களோட இடம் அது. இந்தியர் அமெரிக்கர் நினச்சிக்காதீங்க, அமெரிக்கர் இந்தியர்கள். அங்கே இந்த டிட்ராய்ட்ன்ற ஒரு மாநகரத்தில் இந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் போய் அவங்கள துரத்தி விட்டுட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மாநகரம் தான் டிட்ராய்ட் மாநகரம். அந்த மாநகரத்தில் இருக்கும்போது அந்த பழைய அந்த பிசாஸோட சக்தி வந்து ஒரு நைஃப்பில் இருக்குது. அந்த நைஃப் வந்து ஒரு மியூசியத்தில் இருக்குது. அந்த மியூசியத்தோட கியூரேட்டர் மேனேஜர் தான் நம்ம மாவீரர் ஆக்டர் நெப்போலியன். அவரோட டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் தான் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கத்தி காணா போயிடுது. அந்த கத்தி காணா போனவன் என்ன ஆகிடுது, அந்த ஆவி கிளம்பிடுது. ஆவி கிளம்பி எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. இது என்னோடய இடத்த நீங்கள் பிடிச்சிட்டு ஆக்கிரமிச்சு பண்ணிகிட்ருக்கிறீங்க, அட்டாக் பண்ணுது. அப்போது ஒரு ஃபீமேல் போலீஸை போட்டு அந்த அந்த க்ரைமை சால்வ் பண்ணி நம்ம ஆக்டர் நெப்போலியன் அவர் கொடுக்குற க்ளூ மூலியமாக அந்த சிட்டியை திருப்பி நார்மலாக கொண்டு வந்து எப்படி அந்த மக்கள்லாம் பீதி அடைஞ்சில்லாமல் நார்மலாக இருக்கிறதான் இந்த படம் டெவில்ஸ் நைட், டான் ஆஃப் த நெயின் ரோஜ். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மூவி பார்த்துருப்பீங்க, பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன், அந்த மாதிரி உள்ள செட்டில் எடுத்தப்பட்ட டிட்ராய்டில் எடுக்கப்பட்ட படம் தான் டெவில்ஸ் நைட், டான் ஆஃப் த நெயின் ரோஜ். எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க எப்போ இந்த படம் வரப்போகுதுன்னு. ஹாலோவீன் வந்து அக்டோபரில் வரப்போகுது. அந்த ஹாலோவீனை இது பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் இன்றைக்கி சவுண்ட் ட்ராக் பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் 2 மாதத்தில் எல்லாம் இப்போ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இந்த டெவில் ஐஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி இந்த வால் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு பக்கத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அநேகமாக லான்ச்சு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் தடவை வந்ததுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும், 2வது தடவை வைரல் ஆக்கி விட்டு 2 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஏற்படுத்தினதுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தோட சார்பாகவும் என்னோட சார்பாகவும் உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியையும் வீர மறுபடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் மூவி. அண்ட் அஸ்வின், யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். And the songs that I saw, I really loved it a lot. Thank you so much. And all the best for the movie, the crew and the cast, everybody. So in the movie romba nalla varanonu na wish pandren, vendikiren. Thank you. Oru tamilar poi sadharanama oru Hollywood padatha pannitaru. So vaazhthukal Ganesan sir, it's not something normal, that's something really big. Oru enna solla oru inspiring ah irukku ungalaoda journey. So Devil's Night vandu periya hit aavanum, super hit aavanum. உங்களுக்கு என்ன சொல்கிற, இந்தியாவிலையும் பெரிய கலெக்ஷன் பண்ணணும், ஹாலிவுட்லேயும் பெரிய கலெக்ஷன் பண்ணணும். அண்ட் யூ ஹவ் டு நிறைய படங்கள் எடுங்க. அண்ட் நெப்போலியன் சாருக்கு வாழ்த்துக்கள். இங்கே அப்படியே பயங்கர மாசாக இருந்தவர் அங்கே போய் ஸ்டைலாக அப்படி நிற்கிறாங்க. அதான் சொன்னேன், பேய் ஓட்டணுன்னா அருவாலை கொடுத்தீங்கன்னா எப்படி ஓட்டி விடுவார். ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ் டு சீ ஹிம் ஆன் ஸ்க்ரீன் அங்கே ஒரு ஹாலிவுட் படத்தில். அப்புறம் ஸ்விஃப்டி, உங்களுடைய ட்ராக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபோனி அப்படின்ற ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது. Really nice tracks, and best of luck Ashwin, Selena and the whole team. I wish your Devil's Night to be a blockbuster. Thank you. Looks like I'm back in the homeland again. And okay, I have to say one thing. I don't sound as nasally as I did in that behind the scenes video. Okay, it was bothering me, but you know, it feels kind of surreal to be back in, you know, these are my roots, so coming back from, you know, I was raised in America, and coming back and, you know, making Western music and bringing it back to India is kind of an interesting experience. And oh, and I came from Detroit, Michigan to be here with everyone. I am so excited and I love India. This is my first time. I played a nurse in the film Devil's Night, Dawn of the Nain Rouge, and I played the cop in the music video Phony, as you saw, with Swifty McVeigh. I'm so excited to be here, and I'm very grateful for Tel, Swifty, and everyone here. Thank you. I'm so happy to be here, Chennai, man. This is a great thing, a great opportunity.
when I was introduced to this movie, first thing I told the director, I said, hey, I want to do something out of my element because I like challenges. You know, I usually do plays and roles that show the hip-hop rap side of me. But thanks to Kaiba Film, Films, that they took me out of my element and I did something different. And I enjoy, you know, so I had a lot of fun being on a set, and it was a great thing. And then to be able to oversee the soundtrack and, you know, pick the producers that I thought that can bring the flavor that the soundtrack needed was a great feeling. And then to be over here speaking to you guys is just even a greater feeling. So I just want to say thank you for your support, and I just hope you love the music, and I hope you like the movie. Because it's definitely a great thing, and I think you're going to enjoy it, but I just hope you guys enjoy it. So peace and love to all, and I thank you for this opportunity. Got to clap to the beat. Like this. Okay, there you go. Okay. Okay, you ready? Let me see if I can do something. Now this is a rap from the top of my head. I usually write it on paper, but I say this instead. I said this rap outside, and I ain't gonna lie that I'm happy to be rapping in the city of Chennai. Listen, I want everything to be right while I'm on stage promoting the movie Devil's Night. Devil's Night, I hope you like it. You won't get upset, man. This is the right thing. This is the right thing. We're gonna use it. I hope you like this movie, and I hope you like my music. Thanks, Chennai. I love y'all. இந்த டெல் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் வித்தவுட் ஹிம் ஐ டோன்ட் திங்க் ஐ வட் பி டூயிங் சம்திங் இன் த யுனைடட் ஸ்டேட்ஸ். நான் இங்கே வந்து கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன். அது முடிச்சுட்டு பொன்ராம் சாரோட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நெப்போலியன் சார் தான் என்னை வந்து டெலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் டெல் ஃபார் கிவிங் மீ சச் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி to work on your films. In the logo design panna enak opportunity kurta telukku thank you so much. Apra in the film la work manandukku as a post production supervisor, and a lot of responsibilities, and that opportunity was also given by Tel and Napoleon sir. So I'm very 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 thankful, and a big shout out to Devil's Night, Dawn of the Nain Rouge. It's going to be a blockbuster for sure. And congratulations, Swifty. Music is amazing. Ashwin, I was so surprised to see the amazing soundtrack. So I do see a lot of talent coming from your dad to you. Not about the creative side, but the business side and creative side together is an amazing match. And Selena, it was awesome to work with you. Thank you so very much. One more thing. To keep track on what's going on in the future with me and this next single, Strong Enough with Ashwin, I just want to go ahead and give you my social media. So my Instagram is McVayD12, that is MCVAYD12, and my Facebook is SwiftyD12. So chime in and see what's going on in the future. Thank you.